வீரப்பனாருடைய தனிப்பட்ட ரீதியில் அவருடைய பார்வை ரொம்ப மிகவும் கூர்மையான பார்வை. அவர் தூங்குகிற போது கூட கோணி சாக்கு, அதாவது சணல் சாக்கை போர்த்தி கொண்டு தான் தூங்குவார். தூங்குவாரா அல்லது தூங்காமல் இருப்பாரா என்பதை அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். அந்த சன்னல் ஓட்டைகளில் அன்றாடம் அந்த கூட்டாளியினுடைய நடவடிக்கைகளை கவனித்து கொண்டே இருப்பார். எப்போதுமே அந்த வானந்தர காடுகளில் அஸ்கியில் தான் பேசுவது வழக்கம். சத்தம் போட்டு நாங்கள் யாரும் பேசிக்கிறதே இல்லை. காலை கடன்கள் முடிக்கிறோம் அப்படின்னா கூட குழி நோண்டி காலை கடனை முடிப்பது தான் வழக்கம். நாங்கள் பயன்படுத்துகிற இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான தடையுமே இல்லாமல் அழித்து விட்டு செல்வது தான் வழக்கம். அதே மாதிரி ஒரு புது மனிதர் உள்ளே வருகிறார் என்றால் அவ்வளவு சீக்கிரம் வந்து வந்துட முடியாது. மூன்று அடுக்கு நான்கு அடுக்கு தாண்டி தான் அவங்க உள்ளே வர முடியும். ஒவ்வொரு அடுக்கிற்கும் ஒவ்வொரு சத்தம் போட்டு தான் வர முடியும். உள்ள பெண்களை யாராவது பார்த்துட்டா ஒளிஞ்சிக்கணும், பெண்களை பார்க்கவே மாட்டார். அப்படி ஒரு முறை வடதுருவம் என்கிற மலை உச்சி கிராமத்திலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிற போது மூங்கிலுக்கு போன இரண்டு பெண்கள் பார்த்தார்கள். உடனே சொன்னார், கோயந்தா அதில் காசை கொடுத்துடும். உடனடியாக பத்தாயிரம் பத்தாயிரம் பணம் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், இங்கே வாங்கம்மா. நான் எப்போதுமே வீரப்பனார் வந்து ரெண்டு சட்டை போட்டிருப்பாங்க. ஒரு சட்டை வந்து முழுக்கை சட்டை, அங்கே வந்து உனிமுள் செடின்னு ஒரு செடி இருக்குது. அந்த உனிமுள் செடி வந்து கிழிச்சிச்சின்னா கையெல்லாம் கருப்பாயிடும். இந்த சட்டையினுடைய இரண்டு புறமும் பார்த்தோம்னால் அப்படி பிச்சு 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 போயிருக்கும். ஏன்னா அந்த முள் இழுத்து இழுத்து நடந்து போகும்போது முள் இழுத்து. வெளியில் ஒரு சட்டை போட்டிருப்பார், அது பார்த்தீங்கன்னா முணங்கால் அளவுக்கு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பை இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் பை இருக்கும், கீழே ரெண்டு பை இருக்கும். எல்லாத்துலையும் என்னடா இருக்குன்னா, நாகப்பா அவர்கள் வீரப்பனாரை வந்து கொன்றணும்னு இவன் முடிவெடுக்கிறான். அந்த சம்பவத்தில் வந்து அருவாளை எடுத்துக்கிட்டு வீரப்பனாரை வெட்டுவதற்கு போகிறார். தடுத்து அவர் தலையில் லேசான காயம், அந்த அருவா போய் விழுந்துருது. அதில் தையல் போட்டாங்க, காட்டுக்குள்ளேயே தையல் வச்சு போட்டிருக்காங்க. அன்னைக்கு இரவே அவங்கள கட்டி வச்சுட்டாங்க. யாரன்னா அந்த நாகப்பாவை. அன்றைக்கு இரவு நக்கிரன் கோபால் தான் நாகப்பாவை அவிழ்த்து விட்டு தப்பிக்க விட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா அந்த நாகப்பாவை அவிழ்த்து விட்ட குற்றத்திற்காக நக்கிரன் கோபால் மீது வீரப்பனார் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை எடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் வீரப்பனார் படைக்கும் நக்கிரன் குழுவிற்குமான இடைவெளி அங்கிருந்து தான் தோன்றுகிறது. அதற்கு பிறகு சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இப்போ வீரப்பன் அவர்களுக்கு நிறைய திறமைகள் இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா அத காட்டுக்குள்ளே இருந்தாலுமே அவர் உடற்பயிற்சிகள் செய்கிறதா இருக்கட்டும், என்ன சாப்பிடணுன்றதுல அவ்வளோ ஒரு கான்சியஸாக இருந்ததா சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்க. இதுவும் நல்ல கேள்வி தான். பொதுவாக உடற்பயிற்சிகள் என்பது அங்கே இல்லை. ஏன்னா நடப்பதே மிகப்பெரிய உடற்பயிற்சி. மலைகளில் ஏறி இறங்க வேண்டும். ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் இருக்கும். இறங்குற பள்ளத்தாக்கு சரி, அது ஏறி இறங்குறது பெரிய விடயமல்ல. சுமைகளோடு ஏறுவதும் சுமைகளோடு இறங்குவதும் சாதாரண விஷயம் இல்லை. துப்பாக்கியே 4.5 கிலோ, எந்த துப்பாக்கி எடுத்தாலும் நீங்கள் 4.5 கிலோ இருக்கும். தோட்டாக்கள் தனியாக இருக்கும். தன் உடைமைகள்னு சொல்லி தனியாக பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் வச்சுக்கணும். அது இல்லாமல் படுக்கை விரிப்புகள், இந்த படுக்கை விரிப்புகள் வந்து ஸ்லீப்பர் சாக்கில் தான் நாங்கள் செய்வோம். ஏன்னா எதுவுமே கனமாக வெயிட்டாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஸ்லீப்பர் சாக்கு ரொம்ப மெல்லிய ஒரு எடை கொண்டது, 300 கிராம் 400 கிராம்க்குலாம் அந்த இதை மடித்து வச்சுக்குவோம். நாங்களே தச்சுக்கிறது அதை. இது மட்டும் இல்லை, பொதுவாகவே சாப்பாட்டு விடயங்களில் நாங்கள் மாமிசத்தை சாப்பிடுவோம், சோரை தொட்டுக்கொள்வோம். மாமிசம் தட்டு முழுக்க இருக்கும், சோறு ஊற்றுனோடு பேருக்கு இருக்கும். பொதுவாகவே வனத்துகளில் யார் வருகிறார்கள் யார் செல்லுகிறார்கள் என்பதை துல்லியமாக கவனிக்கக்கூடியவர். ஆள்காட்டி குருவி என்கிற ஒரு குருவி இருக்கிறது. இந்த குருவி வந்து வானத்தின் மேலே அப்படி யாராவது ஒரு உருவம் வருதுன்னா கத்திக்கிட்டே போகும். அப்படி கத்திக்கிட்டே போகும்போது எந்த வேலை இருந்தாலும் எல்லாருமே அமைதியாயிரும். எப்போதுமே அந்த வானந்தர காடுகளில் அஸ்கியில் தான் பேசுவது வழக்கம். சத்தம் போட்டு நாங்கள் யாரும் பேசிக்கிறதே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொல்லதை போல் காலை கடன்கள் முடிக்கிறோம் அப்படின்னா கூட குழி நோண்டி காலை கடனை முடிப்பது தான் வழக்கம். நாங்கள் பயன்படுத்துகிற இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான தடையுமே இல்லாமல் அழித்து விட்டு செல்வது தான் வழக்கம். அடுப்பு மூட்டுறோம் அப்படின்னா அந்த அடுப்பு மூட்டுற இடத்துல கல்லை வச்சு தான் அடுப்பு மூட்டுவோம். அந்த கல்லில் அடுப்பு கறி பட்டிருக்கோம், ஆனால் அந்த கல்லை கூட குழி தோண்டி புதைச்சிருவோம். அடுப்பு கறியே கீழே போட்டு புதைச்சிருவோம். நாங்கள் இப்போ அந்த தங்கியிருக்கிற இடத்துல பொட்டக்காடாக இருந்தால் கூட இலை சருகுகளை அள்ளி தூவி விட்டு செல்வது வழக்கம். அந்த தங்குற இடத்துல ஒரு அருவா கூட நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா அந்த அருவா வெட்டுப்பட்டிருந்தால் கூட அதை கூட காட்டி கொடுப்பார்கள் காட்டுவாசிகள் சில பேர், அதிரடிப்படைக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, எப்போதுமே ஒரு காரியத்தை நடத்தப் போகிறார் என்றால் திருவலம்னு சொல்லுவாங்க, பள்ளி திருவலம் சொல்லுதுப்பான்னு சொல்லுவாங்க. அது கெவிழிச்சத்தம்னு சொல்லுவார் அவர் பாசையில். இந்த கெவிழிச்சத்தம் தெற்கு பகுதியில் கத்துனா மட்டும்தான் நம்புவார். கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம் அதெல்லாம் நம்ப மாட்டார்.
அதே மாதிரி அது சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் சோழி உருட்டி பார்ப்பார். ஒத்தைப்படையில் அந்த சோழிகள் வந்து விழுகுதுன்னு சொன்னால் அந்த காரியத்தை நடத்துவதற்கு தகுந்த உத்தரவை வனதேவதை நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்புவார். அதோடு மட்டுமல்ல, நடந்து போகிற போது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நல்ல பாம்புகள் நடந்து போனால் அந்த பாம்பை கொன்னுட்டு தான் அடுத்து நடப்பாங்க. கொல்ல முடியலன்னா அந்த பயணத்தையே தடை பண்ணிவிட்டு திரும்பி போயிடுவாங்க. இப்படியான பழக்க வழக்க முறைகள். அதோடு மட்டுமல்ல, காலையில் தூங்கி எழுந்து பல் துளக்கி எப்போதுமே அங்கே பர்பஸை போட்டு தான் பல் விளக்கும். அங்கே எத்தனையோ மரக்குச்சிகளை ஒடிச்சு விளக்கலாம், ஆனால் எந்த குச்சி நல்ல குச்சி எந்த குச்சி விச குச்சின்னு தெரியாது. அதற்காகவே கோல்கெட்டு உள்ளே வந்துடும், பர்பஸை பல் துளக்கி எல்லாம் உள்ளே வந்துடும். மெடிமிக்ஸ் சோப்பு போட்டு தான் நாங்கள் குளிப்போம். அங்கே சவுக்காரம் என்கிற அந்த சோப்பு வகையில் சவுக்காரம்னு ஒன்று வரும், அதை தான் போட்டு நாங்கள் துவைப்பது வழக்கம். வீரப்பனாருடைய தனிப்பட்ட ரீதியில் அவருடைய பார்வை ரொம்ப மிகவும் கூர்மையான பார்வை. காது எப்போதுமே சும்மா இருக்காது. அவர் தூங்குகிற போது கூட கோணி சாக்கு, அதாவது சணல் சாக்கை போர்த்தி கொண்டு தான் தூங்குவார். தூங்குவாரா அல்லது தூங்காமல் இருப்பாரா என்பதை அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். அந்த சன்னல் ஓட்டைகளில் அன்றாடம் அந்த கூட்டாளியினுடைய நடவடிக்கைகளை கவனித்து கொண்டே இருப்பார். அந்த சின்ன சின்ன ஓட்டைகளே பார்த்துக்கிட்டு தான் தூங்குவார். யார் என்ன பண்ணுறா என்ன செய்யணும் அது எப்போ அதை பிரதிபலிப்பார்னா, என் வா உடனே கேட்ட மாட்டார். அது ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு நீ ஏன் நேற்று அந்த தப்பை பண்ணுனே அப்படின்னு கேட்பார். நம்ம எப்போ தப்பு பண்ணோம்னு நம்ம சொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் அதை சொல்லுவார். அதோடு மட்டுமல்ல, காலையில் பல்லு துளக்கி விட்டு கால்கையெல்லாம் கழுவிட்டு அப்படி ஏற்றி தான் கழுவார். அந்த சட்டையெல்லாம் அப்படி ஏற்றி விட்டு கால்கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மீசையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி திருகி கம்பீரமாக இருந்தால் கூட முகம் கழுவும்போது அது சோர்ந்து கீழே தொங்கும் அப்படின்னு செருமிக்கிட்டே வருவார். வந்து அந்த துப்பாக்கி எடுத்து ஒரு பாறை மீது சாத்தி வச்சுட்டு அந்த இடத்துல சூடத்தை கொளுத்தி சாம்பிராணி போட்டு, சாம்பிராணி போட மாட்டார், சூடத்தை கொளுத்தி ஊதுபத்தி கொளுத்துவார். கொளுத்தி சாமி ஒன்று 108 சாமிகளை வனதேவதையிலேருந்து தொடங்குவார். அதில் 108 சாமிகளை வணங்கி தான் கடைசியாக முடிக்கும் போது அதா வனதேவதா அப்படின்னு சொல்லி அந்த வனத்தை நம்பி அந்த துப்பாக்கி எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த சேருமிக்கிட்டு அந்த தீசையை திரிகிட்டு அந்த வருகிற அந்த கம்பீரம் காடு கூட பார்த்து நளினப்படும். காடுகளில் நடக்கிற போது தன் காலடி தடங்களை எங்கேயுமே கொடுக்க மாட்டோம். புல்கள் மீது நடப்போம், பாறைகள் மீது நடப்போம். ஏன்னா எதிரிக்கு கூட அந்த தடம் தெரிந்து விடக்கூடாது. நடையில் கூட கவனம். அதே மாதிரி எந்த திசையை நோக்கி நாம் போகிறோம் என்பதை முதல்ல தீர்மானித்தார்கள். ஆனால் மலை முகடுகள் தான் வழிகாட்டி. மலை முகடுகளை வச்சே எங்கே நகர்ந்து போகணுங்கிறத துல்லியமாக 36 ஆண்டு காலம் அங்கே. அதே மாதிரி ஒரு புது மனிதர் உள்ளே வருகிறார் என்றால் அவ்வளவு சீக்கிரம் வந்து வந்துட முடியாது. 3 அடுக்கு 4 அடுக்கு தாண்டி தான் அவங்க உள்ளே வர முடியும். ஒவ்வொரு அடுக்கிற்கும் ஒவ்வொரு சத்தம் போட்டு தான் வர முடியும் உள்ள. நேரடியாக நான் வந்து வீரப்பனாரை பார்த்துருவேன் அப்படின்னு இதுவரை எந்த கொம்பனாலும் பார்க்க முடியாது. அதிரடிப்படை பார்க்கிறார்களே என்றால் இவர்களும் பார்த்தார்களே ஆனால் இவர்கள் மறைந்து கொள்வார்கள். தேவையில்லாத சண்டை வேண்டாம், அதனால் அவங்களுக்கும் உயிரிழப்பு நம்மளுக்கும் உயிரிழப்பு. அவங்க ஓட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு 100 அடி தொலைவில் கூட ஒளிந்திருந்த வரலாறுகள் நடந்தது. அதே போல் இப்போ அங்கே சாப்பாட்டு உணவு முறைகளில் தக்காளி சேர்ப்பதில்லை. ஏன்னா தக்காளி கிடையாது. இப்போ தக்காளி 200 ரூபாய்க்கு விற்கிது. நாங்கள் தக்காளி இல்லாமையே அங்கே சாப்பிட்ட வரலாறுகள். காடுகளில் எப்பொழுதுமே 2 விதமான உயிரினங்கள் இருக்காது. ஒன்று காக்கை இருக்காது, அது மனிதர்கள் வாழ்கிற இடத்தில் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று வேப்ப மரமே இருக்காது. ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் புளிய மரங்கள் நிறைய இருக்கிறது. அறநெல்லி மரங்கள் டன் கணக்கில் விளையுது. அதான் சொல்லுவார், காட்டுக்களை இன்றைக்கு விளைந்து கிடக்கிற இந்த அறநெல்லி எடுத்து விற்றாவே தமிழ்நாட்டினுடைய அறக்கடன் அடைச்சிக்கொள்ளலாம்னு சொல்லுவார். துணி துவைக்கிற இடமாக இருக்கட்டும் ரொம்ப எச்சரிக்கையோடும். குளிப்பது நாளாக முத முதன்னு போய் 18 நாள் குளிக்கலையே சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் ஒரு துளி அழுக்கு இல்லை உடம்புல. நடந்து போகிற போது வேர்த்து ஊற்றும், குளித்தது மாதிரியே இருப்போம். அந்த துணிகள் கூட வேறு வாசம் அடிக்காது. ஏன்னா தூய்மையான காற்று. பல முறைகளில் எச்சரிக்கையோடு தான் காடுகளில் வளம் வருவது வழக்கம். அரிசி பருப்பு ஒருத்தன் கொண்டு வரான், அவன் 10,000 ரூபாய் பொருளை எடுத்துகிட்டு வரான்னு சொன்னால் அவனுக்கு 20,000 காசு கொடுப்பார். பெண்களை யாராவது பார்த்துட்டா ஒளிஞ்சிக்கணும், பெண்களை பார்க்கவே மாட்டார். அப்படி ஒரு முறை வடதுருவம் என்கிற மலை உச்சி கிராமத்திலேருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிற போது
மூங்கிலுக்கு போன இரண்டு பெண்கள் பார்த்தார்கள். உடனே சொன்னார், கோயந்தா அதுகளுக்கு காசை கொடுத்துடும். உடனடியாக 10,000 பணம் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், இங்கே வாங்கம்மா, பார்த்துட்டேங்கிறக்கா 10,000 கொடுக்குறேன்னு நீ நினைக்காத, மூங்கிலுக்கு போகிறேன். இந்த காசை நீ செலவழிக்கிறத கவனமாக செலவழி. நீ என்கிட்ட தான் காசு இருக்குன்னு நீ பாட்டுக்கு தாட் போட்டுருந்தீங்கன்னா போலீஸ்காரன் உன்னை கொண்டு போய் செதைச்சிருவான். அதுக்கு இடம் கொடுத்துடாத, நான் காட்டுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு தான் என்று அறிவுரை சொல்லி அந்த காசை கொடுத்து விட்டு நடந்துச்சுனா. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அதிரடிப்படை செய்த அட்டூழியத்திற்கும் வீரப்பனார் செய்த சம்பவத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நிகழக்கூடிய வகையில், இப்போ அரிசி பருப்பு தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு 10 பேர் தூக்கிட்டு வர்ற அளவுக்குலாம் ஆட்கள் இருக்காங்க. அவர்கள் வந்தால் அங்கே வந்து மிகப்பெரிய மாமிச விருந்து நடக்கும். மாமிச கறிகள், காயப்போட்ட கறிகள், நான் ஏற்கனவே அதை சொல்லிகிட்டு இருந்தேன், மரங்களை சீவோம், கை கேட்டின தொலைவு இருக்கிற மரங்களை இப்படி வெட்டிட்டு அந்த மரத்தில் கறியை கயிறு போல வெட்டுவார்கள். துண்டு துண்டாலாம் வெட்டுறதில்லை, கயிறு போல வெட்டி அப்படியே தோரணங்கள் அந்த மரத்தில் தொங்கும். அந்த மரமே பார்த்தீங்கன்னா மாமிச மரமாக இருக்கும். ஒரு 3-4 நாட்கள் கழித்து பார்த்தோம்னா நல்லா காஞ்சி போயிருக்கும் அந்த அப்படியே மரத்தில். கை கெட்டுற தொலைவு தானே, எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அதை பாறைக்காய்ச்சலில் போடுவோம். பாறைக்காய்ச்சலில் போட்டால் வத்தி ஒரு ஒரு 15 கிலோவுக்கு தான் தேரும். 15 கிலோவை ஒருத்தர்கிட்ட சுமையாக கொடுப்பாங்க. எப்போதுமே காடுகளில் வந்து நடந்து போகிற போது ஒவ்வொருத்தருக்கும் 14 கிலோ எடையுள்ள சுமை கொடுப்பாங்க. அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்படித்தான் நடந்து செல்வது வழக்கமாக வைத்திருப்போம். இப்போ பொதுவாகவே மழைக்காலங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சம்பவங்கள், அங்கெல்லாம் நாங்கள் டேரா கட்டி தான் படுப்போம். டேரானா டேரா கட்டிட்டு இந்த ரெண்டு டேராவுனுடைய நுனையில் அது தரையோடு ஒட்டியிருக்கோம், அதுக்கு நேராக ஒரு வாக்கியா பிடிச்சி அதில் விழுகிற தண்ணி அந்த வாக்கியா வழியை வெளியில் விட்டுருவோம். நாங்கள் உள்ளே தண்ணி வராத அளவுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ காற்று எந்த திசையை நோக்கி அடித்து மழை பெய்கிறது என்பதை கூர்ந்து கவனிப்பார். இன்னொன்றையும் சொல்லுவார், இன்றைக்கி சாயங்காலம் மழை வரப்போகுதுன்னா காலையிலே சொல்லிடுவார், அப்போ அன்றைக்கி மழை வரும், எல்லா பொருளையும் எடுத்து கட்டி பத்திரமாக வச்சுருவோம். அதே மாதிரி நடக்கும், எந்த திசையில் காற்றடித்து மழை வருகிறதோ அந்த திசையை நோக்கி டேரா கட்டுவதில்லை, எதிர் திசையில் தான் கட்டுவது வழக்கம். தேள் பிடிப்போம். பன்னாரியம்மன் கோயில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காட்டுகளில் தேள் நிறையா, ஏன்னா சமதள காட்டில் சின்ன சின்ன கருங்கற்கள் அங்கே நிறைய கிடக்கும். கல்லை பரட்டிங்கன்னா உள்ள சோடி சோடியாக இருக்கும். ரெண்டு குச்சி வச்சுக்குவோம், ஒரு குச்சியில் நுனியில் பிடிப்போம், இன்னொரு குச்சி அடியில் பிடிப்போம், நறுக்குன்னு ஒரு வெட்டு கொடுக்க எடுத்துட்டு அப்படியே உயிரோடு பிடிச்சி பைக்கில் விட்டுருவோம். வறுத்து சாப்பிட்ட பழக்கம், அதை நடுவில் வயிற்றில் கீறினோம்னா மணலாக இருக்கும், அந்த மணலை அப்படியே நீக்கிடுறது, நீக்கிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்படியே பொறிச்சோம்னா இறால் மாதிரி இருக்கும். இன்னொன்றும் செய்வார், அதை என்ன செய்வார்னா உயிரோடு கொடுக்கோடவே எடுத்து கொடுக்கு வந்து கொத்தி பிடுங்கணும் தெரியும், ரொம்ப பக்குவமாக அதை பயன்படுத்தி இந்த டீப்பு இருக்குல்ல, இந்த சைக்கிள் டீப்பு அந்த மாதிரி, அல்லது மோட்டார் சைக்கிள் டீப்பு, அப்போல்லாம் TVS 50 ஒரு வண்டி, அந்த வண்டியினுடைய டீப்பு கையில் வச்சுருப்போம். இப்போ அதுக்குள்ளே பிடிச்சி போடுவார் எல்லாத்தையும், ஏன்னா அதை கொத்திட்டு கொடுக்கு வெளியில் வராது. ஒரு 10 நாள் கட்டி அப்படியே முடிச்சு போட்டு பாதுகாப்பாக வச்சுருப்பார். 10 நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் செத்து அதுலேருந்து ஊந்தனியாக இறங்கியிருக்கும், அந்த அது ஒரு விதமான ஆயில் இறங்கியிருக்கும். அந்த இதெல்லாம் எடுத்து வெளியில் எடுப்பார் எல்லாத்தையும், அந்த தேலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆயில் இறங்கியிருக்கு பாருங்கள், அதை எடுத்து மூட்டு வலிக்கு தச்சு, அதுதான் ராஜ்குமாருக்கு பயன்படுத்தப்பட்டது. மூட்டு வலிக்கு அந்த மருந்து மருந்து, அதே மாதிரி சீயான்னு சொல்லுவோம். சீயான் என்று சொன்னால் மஞ்சளும் கருப்பும் கலந்த பூரான், அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கும், அதை பார்த்தாவே நம்மளுக்கு அப்படியே புல்லரிச்சிடும். அதை உயிரோடு பிடிச்சி பிளாஸ்டிக் பேப்பரில் ஒட்டு முடிவார். அது கடிக்கணும், கடிச்சிச்சின்னா விஷம், ஆனால் குச்சி வச்சு தான் பிடிச்சி உள்ளே போடுவார். நாங்களாம் பிடிப்போம், பிடிச்சி அதை கட்டி அதை என்ன செய்வார், அதே மாதிரி அந்த டயருக்குள்ளே போட்டு இவ்வளோ நீட்டாக டீப் அதுக்குள்ளே போட்டு முடிஞ்சிடும். முடிஞ்சால் இதை தூக்குறதே அவருக்கு வேலை, அவருக்கு வேறு எந்த சுமையும் கொடுக்க மாட்டோம், அரிசியோ பருப்போ கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை அவர் சேகரித்து வைக்கிறதே 6-7 கிலோ வந்துடும். அது பார்த்திங்கன்னா எப்போதுமே வீரப்பனார் வந்து 2 சட்டை போட்டிருப்பாங்க. ஒரு சட்டை வந்து முழுக்கை சட்டை, அங்கே வந்து உனிமுள் செடின்னு ஒரு செடி இருக்குது, அந்த உனிமுள் செடி வந்து கிழிச்சிச்சின்னா கையெல்லாம் கருப்பாயிடும். இந்த சட்டையினுடைய இரண்டு புறமும் பார்த்தோம்னால் அப்படியே பிச்சு 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 போயிருக்கும், ஏன்னா அந்த முள் இழுத்து இழுத்து நடந்து போகும்போது முள் இழுத்து. வெளியில் ஒரு சட்டை போட்டிருப்பார், அது பார்த்திங்கன்னா முனங்கால் அளவுக்கு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பை இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் பை இருக்கும், கீழே 2 பை இருக்கும். எல்லாத்துலையும் என்னடா இருக்குன்னா இதெல்லாம் மடித்து வச்சுருப்பார். வெளிப்புற பை இருக்கும், அதில் தோட்டாக்கள் வச்சு நிரப்பி வச்சுருப்பார். அவருடைய பையை பார்த்தீங்கன்னா நிறைமாத கற்பிணியாகவே எப்போதும் இருப்பார் வீரப்பனார். அது என்னென்னா இந்த சுமைகள் தான்.
இப்போ இந்த சியானையெல்லாம் அது உள்ளே போட்டு அது என்ன செய்வார்னா 10 நாள் 15 நாள் உள்ளே வச்சுருந்துட்டு அதை எடுத்து வெளியில் போட்டு அதுலேருந்து ஆயில் இறங்கியிருக்கும். அந்த ஆயிலை வச்சு தேய்ப்பார். அது ஒரு வாசம் அடிக்கும், கவிச்சி வாசம் அடிக்கும். இருந்தாலும் அது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு தேய்ச்சி விடுவாங்க. அதுவும் ராஜ்குமாருக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்படித்தான் பல்வேறு மருத்துவ முறைகள். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் மாத்திரைகள் இருக்கும், ஊசியும் இருக்கும். அவர் தான் ஊசி போடுவார், இந்தாப்பா இந்த மாத்திரையை சாப்பிடுப்பா சரியாயிருப்பா. இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? இல்லை, அவர் பொதுவாகவே காட்டோடு சார்ந்த வாழ்வியலை கற்றுக்கொண்டாலும் மக்கள் பயன்படுத்துகிற அன்றாட நிகழ்வுகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு டாக்டரே இல்லாமல் சொல்லுவோம்ல, ஒரு அனாசியமாகி போகிறா சரியாயிரும். இதை அவர் கற்று வைத்திருக்கிறார். என்ன மருந்து இதில் வந்து படையில் வந்து மணிகண்டன் என்னோட நெருங்கிய நண்பர், அவர் வந்து மருத்துவம் படித்தவர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் படித்தவர். அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். இவர் போனதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து அந்த மருத்துவ விஷயங்களை அவர் கற்றுக்கிறார். அதற்கு முன்னாடி புராணங்கள் நிறைய படிப்பார். நாங்கள் போனதற்கு பிறகு கியூபாவுடைய வரலாற்றை வென்றெடுத்த எர்னஸ்டோ சேக்குவேராவுடைய வரலாறு படிப்பார். புலிகளுடைய போர் தந்திர முறைகள் புத்தகங்கள் படிப்பார். அவரை தமிழ் தேசிய தளத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கும் போது அவர் யாருன்னு தெரியும். அதை அழகாக இந்த தொடரிலே மாறனவர்கள் பதிவிட்டிருப்பார்கள். மாவோவை பற்றி பேசினோம், லெனினை பற்றி பேசியிருக்கிறோம், சேவை பற்றி பேசியிருக்கிறோம். இதெல்லாம் பேசி அவர் தன்னுடைய தளத்திற்கு இழு வந்தார் என்பது எங்களுக்கு பெருமைக்குரியது என்று அது இந்த தொடரிலே மாறன் தோழர் அவர்களும் அதை பதிவிட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்களை நாம் பேசிக்கொண்டே இருந்தால் இன்னும் நாள் கணக்கிலே பேச முடியும். ஆனால் இவங்க எல்லாருக்குமே யூனிஃபார்ம் ஒரே மாதிரி எடுக்கணுன்ற அந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்து? இல்லை, அது பச்சை கலந்த நிறத்தோடு எடுத்தால்தான் எதிரிகளுக்கு கூட அந்த நிறம் தெரியக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துவார்கள். நாங்கள் இயக்கமாக படை நடத்துகிற போது இந்த துணிகள் எல்லாமே திருப்பூரிலிருந்து தைத்து வரப்பட்ட துணிகள். அங்கே திருப்பூர் வீரப்பன் அவர்களுக்கும் அங்கே தான் புலிகளுக்கு கூட உடைகள் திருப்பூரிலே தான் தைக்கப்பட்டது. திருப்பூர் மணி என்கிறவர் இன்னும் இருக்கிறார். அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருப்பூரிலே மிக முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர். அவர் தான் அந்த உடைகளை தைத்து கொடுத்து அனுப்புவார். நான் பேர் என்ன சொல்லுகிறேன் என்று கருதிவிட வேண்டாம். அவரெல்லாம் தெரியும், உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியும். இங்கே இருந்தால் தச்சு போணுச்சுன்னு எப்போதுமே சட்டைகளில் வந்து எந்த கடையில் தைச்சதுக்கான ஒரு பின்னாடி பார்த்தீங்கன்னா காலட்டை தப்பாங்க, அதெல்லாம் தைக்க விட மாட்டோம். ஏன்னா அதுவே காட்டி கொடுத்து விடும். அப்படியே தச்சு வந்தால் கூட நாங்கள் காட்டுகளை வச்சு கிழித்து மண்ணுக்குள்ள ஓட்டு புதைச்சிட்டு போயிடுவோம். இப்படித்தான் அது பச்சை உடைகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சீருடைகள் தான். வீரப்பனார் வந்து எப்போதுமே பெல்ட்டு கட்டியிருப்பார். அந்த பெல்ட்டு ஏதுன்னு சொன்னால் வனத்துறைகிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த இடுப்பு பெல்ட்டு. அதிலே எழுதியிருக்கேன், தமிழ்நாடு அரசு வனத்துறை அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாங்கள் கூட நக்கல் பண்ணுறது எப்போ பாரு, இந்த தமிழ்நாடு அரசுக்கே ஊழியம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறது எம்னப்பா அப்படிம்பாரு. ஆனால் வளர்ந்த வனத்துறை பெல்ட்டெல்லாம் கிடையாது. ஆனால் அவனுங்களை ஒருத்தனை நாலு பேரை கூட்டியாந்து வச்சுன்னு அவங்க காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குன்னு நான் மாட்டிக்கிட்டப்பான்னு சொல்லுவார். வெகுளித்தனமான யதார்த்தமான எளிமையான ஒரு மாம் மனிதர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு இனத்தையும் மனத்தையும் பாதுகாத்த அற்புத தலைவர் வீரப்பனார் அவர்கள். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருந்தது, துணை இயக்குனர் நாகப்பா அவர்களை வந்து தப்பிக்க வச்ச அந்த சம்பவம், அதை பற்றி சொல்லுங்கள். ராஜ்குமார் அழைத்து சென்ற அந்த காலகட்டங்களில் 42வது நாள் யதார்த்தமாக வீரப்பனார் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னென்னா, இந்த ரெண்டு மாநில அரசும் வந்து கண்டுக்கலை நம்மளை, இவனுக்கு நாளை கடத்திட்டே இருக்கிறாங்க. அழைச்சிட்டு வந்தவனெலாம் எவனாவது தலையை வெட்டி அனுப்புனா தான் இந்த அரசாங்கம் வந்து கேட்கும். அதனால் எவன் தலையை வெட்டுறதுன்னு நம்ம யோசிச்சு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லும்போது, அழைத்து சென்றவர்களில் நாகேஷாக இருக்கட்டும், கோவிந்தராசாக இருக்கட்டும், ராஜ்குமாராக இருக்கட்டும், இந்த இவர்களெல்லாம் கேட்டகிரியாக பார்க்குற போது நாகப்பா தான் கடைசியாக இருக்கிறார். அப்போ இவருக்குள்ள என்ன ஒரு மைண்டுனா, தான் நம்ம தான் கடைசியாக இருக்கிறோம், மற்ற எல்லாம் கொஞ்சம் பணக்காரன், அவங்க மாப்பிள்ளை அவங்க மருமே அப்படின்னு இருக்காங்க, அவங்களெல்லாம் வெட்ட மாட்டாங்க, எப்படி நம்ம தலை தான் வெட்ட போகிறாங்க, அதனால் நம்ம தலையை வெட்டிட்டால் நம்ம செத்தோம், இவங்கள்டருந்து தப்பிச்சு போகிறது தான் வழின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சில சம்பவங்கள் நடந்தது. அதை நான் குறிப்பிட விரும்பவில்லை. நாகப்பா அவர்கள் இந்த மாதிரி சம்பவத்தை, அதாவது ஒரு சம்பவத்தை அங்கே நடத்துகிறார். வீரப்பனாரை வந்து கொன்றணும்னு இவன் முடிவு எடுக்கிறான். அந்த சம்பவத்தில் வந்து அருவாளை எடுத்துக்கிட்டு வீரப்பனாரை வெட்டுவதற்கு போகிறார். அப்போ கொடிக்கயிறு டேரா கட்டுவதற்கான அந்த கொடிக்கயிறு கட்டியிருக்கு. அந்த கொடிக்கையில் ஓங்கி அருவாளை வந்து வீரப்பனார் படுத்து கிடந்திருக்கிற தூங்கியிருக்கிறாரு. தூங்கும்போது வெட்ட போயிருக்கிறான், அந்த கொடிக்கயிறு தடுத்துருது. தடுத்து அவர் தலையில் லேசான காயம், அந்த அருவா போய் விழுந்துருது. அதில் தையல் போட்டாங்க, காட்டுக்குள்ளே தையல் வச்சு போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தில் கோபமடைந்த படை வீரர்கள் வீரப்பனாரை வச்சுட்டு கட்டி வச்சிட்டாங்க. எப்போதுமே அந்த காலகட்டங்களில் 2-3 பிரிவுகளாக படை வீரர்கள் அங்கங்கே தங்கியிருந்தவங்க. அப்போ வீரப்பனார்கிட்ட தங்கியிருந்தவங்க இவர், நக்கிரன் கோபால் அவர்கள்,
நாகப்பா அவர்கள் இந்த மாதிரி சில பேர் தங்கியிருந்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது விடிய காலம் மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்கவுங்க இருந்தாங்க. அன்னைக்கு இரவே அவங்கள கட்டி வச்சுட்டாங்க. யாரன்னா அந்த நாகப்பாவை கட்டி வச்சுட்டு இவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கு இரவு நக்கிரன் கோபால் தான் நாகப்பாவை அவிழ்த்து விட்டு தப்பிக்க விட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா அது உண்மையை இருக்கலாம். ஏற்கனவே தங்கவேலி என்கிற ஒரு ஆள் காட்டி அவன் தான் பேவி வீரப்பனாரை சுட்டு கொண்டனன். அதெல்லாம் நாம் பேச வேண்டுமானால் நீண்ட நெடிய நேரமாகும். இந்த தங்கவேலுவை வந்து வீரப்பனாருடைய படையே அடித்து கொள்ளுகிறது. அது புகைப்படமாக எடுக்கப்படுகிறது. இந்த புகைப்படமாக எடுக்கப்பட்ட அந்த படங்கள் சிவசுப்பிரமணியனிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அது நக்கீரனிலே வெளியாகிறது. அப்போ இந்த கொலை நடக்கிற போது நீங்கள்லாம் கூட இருந்திருக்கிறீ, அதனால் கூட இருந்ததுனால நீங்களும் இந்த கொலைக்கு உடந்தை என்று நக்கிரன் கோபால் மீது சிவசுப்பிரமணியன் மேலெல்லாம் அந்த வழக்கு பதிந்தது. அதை மனசில் வச்சுக்கிட்ட நக்கிரன் கோபால் அவர்கள் இப்போ இவனை அடித்து கொண்டுட்டா நம்ம இங்கே தான் இருக்கிறோம், இந்த வழக்கு நம் மீது பாய்ந்து விடுமோ என்கிற பயத்தில் நக்கிரன் கோபால் அவர்கள் அவரை அவுத்து விட்டுறாரு. வீரப்பனாருக்கு தெரியாமல் அவன் இரவோட இரவாக காட்டை விட்டு வெளியில் தெரிச்சு ஓடிடுறாரு. அவன் போகிற திசை ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு லைட்டை பார்த்துட்டே ஓடினதாக என்னிடத்துல பதிவு செய்தார் நாகப்பா. நாப்பாவும் நானும் இன்றைக்கும் என்னோட பேசுவார். ஏன்னா நாங்கள் வனயுத்தம் படத்தில் அவரும் கோடாரிட்டர், நானும் கோடாரிட்டர். நான் தமிழுக்கு, அவர் கன்னடத்துக்கு. அப்போ அவர் நடத்திய சம்பவங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிறார், நாங்கள் நடத்திய சம்பவத்தை அவர்கிட்ட. ஒரு சகோதரத்துவத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். பகையாக இருந்தாலும் ஒரு சகோதரத்துவத்தை, ஏன்னா படப்பிடிப்பு தளத்திலே நாம் முரண்பாடுகள் வந்து விடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்தேன் நான். அப்போ அவர் இந்த விடயத்தை சொல்லுகிற போது அவர் தெரிச்சு ஓடி ஒரு சாலையை அடைந்து அங்கேருந்து ஒரு டீ கடைக்கு போய் அந்த அம்மாக்கிட்ட போய் ஏதோ காசு கேட்டு இந்த மாதிரி வந்துட்டேன், ஆடு மேய்க்க வந்த இடத்துல என்னை புலி விரட்டிடுச்சு, ஏதோ ஒன்று போய் சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு பன்னாரி போய் பன்னாரியிலேருந்து மைசூர், மைசூர்லேருந்து பெங்களூர் போய் அவன் பேட்டி கொடுக்குறான். அவருக்கு கர்நாடக அரசு, அந்த நாகப்பா தப்பித்து வந்த நாகப்பாவுக்கு கர்நாடக அரசு வந்து என்ன செய்யுதுன்னா 3 கடைகளை அரசே ஒதுக்கி கொடுக்குது. அந்த கர்நாடக அரசு எவ்வளவு வன்மம் வைத்திருக்கிறது பாருங்கள். வீரப்பனாரா நீ வந்து அடிச்சிட்டாவது வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 3 கடைகளை, பனசங்கரி, பெங்களூரில் இருக்கிற பன்சங்கரி அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்ப்பு இருந்தால் வாங்க கூட்டிய கொண்டே காட்டுறேன், இந்த பன்சங்கரி இடத்துல 3 கடைகளை ஒதுக்கி இன்றைக்கு அந்த கடையில் ஒவ்வொரு கடைக்கும் 20-20-60,000 ரூபா வாடகையை வாங்குகிறார் அந்த நாகப்பா. அந்த நாகப்பாவை அவிழ்த்து விட்ட குற்றத்திற்காக தான் நக்கிரன் கோபால் மீது வீரப்பனார் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை எடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் வீரப்பனார் படைக்கும் நக்கிரன் குழுவிற்குமான இடைவெளி அங்கிருந்து தான் தோன்றுகிறது. அதற்கு பிறகு நான் எதையும் பேசுகிறேன். சார், இவ்வளோ நேரம் வீரப்பன் அவர்களை பற்றி நம்ம இத்தனை விஷயங்கள் பேசணும், ஆனால் அவர் மறைஞ்ச அந்த நாள் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கா? என்ன நடந்தது அப்படின்றது பதிவு பண்ண. 2004 நான் சிறையிலே இருந்தேன். அதிகாலை பொழுதுகளில் என்னை வந்து எழுப்பினார்கள். வீரப்பன் இறந்துட்டார்னு ஒரு போலீஸ்கார் வந்து, ஏன்னா என்னுடைய அறை முதல் அறை, என்கிட்ட வந்து சொன்னார், அடப்போம் அப்போ உங்களுக்கு பொழப்புள்ள ஏதாவது ஒன்று வந்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். நேரம் கடக்க கடக்க எங்களிடம் வேறு மாதிரியான செய்திகள் வருகிறது. வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் எங்களிடத்திலே ஓடி வருகிறார். எங்களுடைய அறைக்கு 11 பிளாக் வவுசி பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த அறைக்கு வருகிறார். அந்த கதவை திறந்துட்டு கத்திக்கிட்டு வர்றாரு. வரும்பொழுது என்ன, தம்பியை கொண்டுட்டாங்க, அப்போ தான் எனக்கு கிடச்சது செய்தி. சரி பார்க்கலாம், என்னென்னு பார்க்கலாம். 11 மணிக்கு வழக்கறிஞர்கள் மனு போட்டு பார்க்க வருகிற போது தான் அந்த உண்மைத்தன்மைகள் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்பொழுது சொன்னார்கள், பாப்பாரப்பட்டி என்கிற இடத்திலே வந்து 7th டே பள்ளிக்கூடம் என்கிற இடத்திலே வந்து காவல்துறையால் சுற்றி வளைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அட மூடர்களே, முட்டாள்களே, ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி பாப்பாரப்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் பாரதி நகர் என்கிற இடத்தில் ஒரு நீர்த்தேக்க தொட்டி, அதுக்கு பக்கத்திலே ஒரு புளிய மரம். நான் எல்லாத்தையும் ஆய்வு செய்து வந்துட்டு தான் நான் அதெல்லாம் பேசினேன். இந்த புளிய மரத்திற்கும் வானாந்திர காடுக்கும் கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அதெல்லாம் வயக்காடுகள், வயக்காடுகளில் அவங்க நிச்சயமாக வரமாட்டாங்க. ஒன்று, அந்த தண்ணி டேங்க் கிட்ட வந்து தான் இந்த ஆம்புலன்ஸ் வந்து திரும்பி நிற்கிது, அங்கே தான் ஏறுறதாக அவங்க சொல்கிறாங்க. பிணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாள் சுற்றி இருக்கிறானுங்க அவனுங்க.
அதுக்கு இவங்க திரைக்கதை எழுதுனாடா அந்த பாரதி நகர். அங்கேருந்து பாப்பாரப்பட்டி வந்து பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரர் விசிலடிப்பாரான். இவங்க எழுதுன திரைக்கதையில் அதெல்லாம் இருக்குது. அது வழியே அப்படி போய் அவங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களாம் இப்போ அங்கே ரெடியாக இருக்க சொல்லி. என்ன மாதிரி திரைக்கதை எழுதினார் அந்த விஜயகுமார் தெரியுமா? அதற்கு பிறகு பாப்பாரப்பட்டியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த செவன்த் டே பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்து ஒரு கரும்புலாரி ரெண்டு பக்கமும் மறித்து இடையில வச்சு பயங்கர ஷூட் பண்ணி முடித்தாங்க. அட பைத்தியக்கார புயல். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 4 பிணங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் ஒரு துளி ரத்தம் இல்லாமல் செத்த குணத்தை சுட்ட நாயகன் இவர்கள். இவர்கள் வீழ்த்தியது அப்படித்தான். பரிசு தொகை கொடுத்தார்கள். கேவலத்திலும் கேவலம். ஆனால் உண்மை என்ன சார்? உண்மையை ஒரு நாளுக்கு உலகு குணத்தும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் என்பது மட்டும் உண்மை. விரைவில் அதற்கான பணிகள் முடிவடைய இருக்கிறது. களப்பணிகள் முடிகிற தருவாய் நான் நேர்த்தியாக உண்மையாக நமது வலைவழித்தளத்தில் ஒரு நாள் நிச்சயம் சொல்லுவேன். இதற்கு பின்னாலும் காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபரை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அவர் கோயந்தப்பாடி என்கிற ஊரைச் சேர்ந்தவர். அவர் ஒரு செங்கச்சூளை வைத்திருக்கிறார். அவரின் மூலமாகத்தான் அவர்தான் டிரேடர் என்று விஜயகுமாரால் அழைக்கப்படுவார். இதுவரை வெளிச்சத்திற்கு யாரும் சொல்லவில்லை, நான் பதிவெடுக்கிறேன். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் தான். வீரப்பனாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அவர்தான் குளத்தூர் காவல் நிலையத்தினுடைய தலைமை அதிகாரியோடு நெருங்கிய தொடர்பை வைத்து கொண்டு அந்த அதிகாரியின் மூலமாகத்தான் ஒரு மிகப்பெரிய சதி வேலையை இவர்கள் பின்னுகிறார்கள். இப்பொழுது இது மட்டும்தான் சொல்ல முடியும். இறுதி கண்டிப்பாக பேசுவேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றி.